வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் தெரியும், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் எங்கள் ஏரியாவுக்கு அவர் சொன்ன மாதிரி ஃப்ளட் டைம்லையும் மற்ற நேரத்துலையும் ஃபுல்லாக அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு கோவிட் டைம்லையும். அண்ட் எனக்கு இப்போ பர்சனலாக எதாவது ஆர்டர்ஸ் சாக்லேட்ஸுக்கு வேணும்னாலும் அவர் பர்சனலாக ஹெல்ப் பண்ணுவார். அவர் வாங்குவார், அவருக்கு தனியாக சுகர் ஃப்ரீனா அவருக்கு பிடிக்கும், அதுவும் கொடுத்து அப்பப்போ சாப்பிடுவார் அவருக்கும். ஸோ அவர் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்போவுமே தேவை. சார், இந்த பிராண்ட் பற்றி மட்டும், சேர்ஸ் சாக்லேட்ஸ் வந்து நாங்கள் 2012 ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சின்ன ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது இந்த 12 இயர்ஸ் ஒரு ஜேர்னி வந்து ஒரு ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ப்ராஃபிட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எல்லா 5-star ஹோட்டல்ஸுக்கு சப்ளை பண்ணுறோம், கார்பரேட் கம்பெனிஸுக்கு கொடுக்குறோம், கார் ஷோரூம்ஸுக்கு கொடுக்குறோம், எல்லா ஐடி கம்பெனிஸுக்கு கொடுக்குறோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் இன்னும் மேலும் மேலும் ப்ரொவைட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் எங்களோட சாக்லேட்ஸ் வந்து எல்லாமே பியூர் பெல்ஜியம் சாக்லேட்ஸு, ரா மில்ஸ் ஃபுல்லாக பெல்ஜியம்லேருந்து ப்ரிக்யூர் பண்ணிட்டு நாங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை ஒரு 10 இயர்ஸ் 12 இயர் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு சாக்லேட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஸோ எல்லோரும் வந்து எங்கள் வந்து சாக்லேட்டை கற்றுக்கலாம், சாக்லேட் டேஸ்ட் பண்ணலாம், என்ன வேணுமோ அவங்களே சாக்லேட் செய்யலாம். ஸோ அதுதான் மெயின், இது இதோட இனிஷியேட்டிவே அதுதான் மெயின், சாக்லேட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், ஒரு ரீட்டைல் அவுட்லெட். ஸோ chairschocolates.com சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் இருக்குது, ரீட்டைலையும் வந்து வாங்கிக்கலாம். பிளேஸ் வந்து சென்னை நகரில் இருக்குது, வெஸ்ட் கிளப் ரோட் 1st floor இருக்குது. மண்டபத்துக்கு அந்த காலத்துல எங்க அப்பா கொடுத்தாரு, அவரு குழுக்களை பாப்புலர் இடம் அப்ப கோயிலுக்கு அந்த காலத்துல கொடுத்துருந்தாரு. அவங்க அப்பா ரொம்ப பண்ணி, எங்க அப்பா அவங்க அப்பா ரொம்ப க்ளோஸ், அவங்க அப்பா இதான் சமாதி ஆயிட்டாரு. அப்பா 2 வருஷத்துல இருந்தாரு. அப்புறம் காமராஜர் 3 வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு, தலைவர் 3 வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு, கலைஞர் தளபதி 2 வாட்டி வந்திருக்காரு. ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறோம். தொகுதியில் இருக்கிறேன், ஃப்ளட் வந்துருப்போம், ஃப்ளட்டில் வந்துட்டு அந்த லாரிலாம் சரியாக மெயின்டைன் பண்ண லாரியே இல்லை. என் பையனுக்கு என் கால் ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதை போயிட்டு சாப்பாடுலாம் 2 இடத்துல குடிச்சிருந்தோம். இப்போ கால் ஃப்ராக்சர் வேணால் அது போட்டில் போய் அது எம்எம்டி செல்லனா ரொம்ப ஃப்ளட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு 3 வாரம் சாப்பாடு ஒரு 5 நாளைக்கு கொடுத்துட்டே இருந்தேன் கம்ப்ளீட்டாக. அதை பசங்கள் ஒரு 300 பேர் படிக்க வைக்கிறேன். காலேஜ் சீட்டு இருந்தேன், போனால் வயசாகலாம் 4 சீட்டு இருக்கிறேன். அவங்க டொனேட் பண்ணுறதுக்கு அவங்களோட புக்கை டொனேட் பண்ணுவேன். 6 காலேஜ் இருக்குது, ஏழைங்களுக்கு மொத்த பேருக்கு வாங்கி தருவேன். அதே போல் கொரோனா பீரியடில் பெட்டே கிடைக்கல, அப்புறம் என்ன நானும் சார் டிசைட் பண்ணோம். காந்தி ஹாஸ்பிட்டலில் 100 பெட்டும், கேம்ஸில் 200 பெட்டும் எங்கள் சொந்த செலவில் பண்ணோம். அப்புறம் லாக் ஆகிடும் அந்த கொரோனாவில், எல்லா பிளேஸ் தகுதி அடிச்சிடுவாங்க. அந்த தெருவுக்கு 9 ஐட்டம் மளிகை சாமானும் அரிசி 5 கிலோ அப்பாடி கொடுத்துருந்தோம். 140,000 பேக் அப்பாடி நம்ம வந்து நல்லா அப்பா நல்லா சேர்த்து வச்சு நானும் சம்பாதிக்கிறேன், பையன் சம்பாதிக்கிறான். யார்கிட்ட ஒரு பைசா வாங்க மாட்டோம், என் கல்லா என் காசு தான் நல்லாவே செலவு பண்ணுறேன். அதனால இவங்க மேலே மேலே வரணும் எனக்கு ஆசை. இப்போ ஆர்டர் பிடிச்சு தர சொல்லுவாங்க, ஒரு 4 பேர் MGM கேட்டாங்க சொல்லியிருக்கேன். ஹில்டன் ஹோட்டல் என் ஃப்ரெண்டு தான் ஆர்டர் சொல்லியிருக்கேன், ஒரு 5-6 ஹோட்டல் தெரியும். எல்லாரையும் சொல்லி அவர் நல்லா டெவலப் பண்ணோம். அப்புறம் அவங்க அப்பா கல்யாணம் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேன், நான் சொல்லி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, லவ்வும் பண்ண மாட்டாரு. லவ் பண்ண டக்குன்னு கல்யாணம் முடிச்சிடலாம், தப்ப நீங்க அவர் இப்போ இதில் ஸ்டே பண்ண அறியுமா இருக்கலாம். நல்லா வந்தோம் சார். ஓகே, தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்.